அனைவருக்கும் வணக்கம். இது கதை கேட்கலாம் வாங்க. நான் உங்கள் ரம்யா. இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய புது வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த லாக்டவுனால் பெண்களோட சுதந்திரம், மன உணர்வு எப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவங்க எப்படியெல்லாம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த காணொலியில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். லாக்டவுன் இந்த நூற்றாண்டில் வாழ்கிற எல்லாருமே கேள்விப்படாத ஒரு வார்த்தை தான். இந்த லாக்டவுன் ஆரம்பித்தப்போ எல்லாருமே ஒரு வித பயத்துலேயும் மன அழுத்தத்துலேயும் தான் இருந்தோம். பலரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த லாக்டவுனால். முக்கியமாக பெண்களோட உணர்வு, அவங்களோட சுதந்திரம் எப்படி இருக்குது இந்த லாக்டவுனில் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன். அப்போது எனக்கு நேர்மறையான நிறைய பதில்கள் கிடச்சிது. குடும்பத்தோடையும் குழந்தைகளோடையும் இப்போ தான் நிறைய நேரம் செலவழிக்க முடிஞ்சது. ஏன்னா காலையில் நேரத்தில் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அறக்க பறக்க வேலை செஞ்சு டென்ஷனோடு இல்லாமல் குழந்தைங்களோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. வார இறுதிகளில் பார்ட்டி கேதரிங்ஸ் அந்த மாதிரி அதிகப்படியான வேலைகள் இல்லாமல் குடும்பத்தோடு நிறைய நேரம் செலவழிக்க முடிஞ்சது. என்ன தான் வேலை பழுவாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் இப்போ தான் அவங்க நிறைய நேரம் தங்களோட குழந்தைங்களோட செலவழிச்சிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்படி பல நேர்மறையான கருத்துக்கள் வந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த லாக்டவுனில் பெண்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தினால வெளியில் தெரியாத பல பேருடைய திறமைகள் வெளியில் வந்திருக்கு. இது சத்தியமான வார்த்தை. ஏன்னா இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் எவ்வளோ ஓய்வே இல்லாமல் கஷ்டமான வேலைகளை வீட்டில் செஞ்சுட்டும் கூட நிறைய பெண்கள் தங்களோட திறமையை இந்த லாக்டவுனில் வெளிக்காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக எங்கள் அம்மா உருவாக்கின மாடி தோட்டத்தை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த மாடி தோட்டம் மே 20 தேதிக்கு பிறகு தான் உருவாக்கப்பட்டுச்சு. இதனோட ஆரம்பம் எப்படின்னா, சின்ன சின்ன பைகளில் நிறைய மண்ணும் அதில் தேங்காய் நாரையும் கலந்து நிறைய விதைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லா விதைகளையும் போட்டாங்க. அப்போ தான் அந்த தேங்காய் நார் போட்டதுனால மழை நீரில் மண் கரைஞ்சி வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நார் போட்டாங்க. அப்புறம் எல்லா காய்கறிகளோட விதையும் போட்டாங்க. என்னென்ன காய்கறிகள்னா, 3 வகையான கத்திரிக்காய், வெண்டைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பூசணிக்காய், அவரைக்காய், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி. தக்காளியிலே 2 வகையும், விவசாய தக்காளி, நாட்டு தக்காளி, புதினா. கீரைகளில் 4-5 வகைகள், அகத்திக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, அரைக்கீரை, அப்புறம் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி. இந்த மாதிரி எல்லா காய்கறிகளோட விதையும் போட்டாங்க. பழங்களில் பார்த்திங்கன்னா தர்பூசணி, முலாம்பழம் இந்த 2 பழங்களும் போட்டாங்க. இது எல்லாமே இந்த 3 மாதத்துக்குள்ளேயே, மே 20 தேதிக்கு பிறகு இப்போது செப்டம்பர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே எல்லா காய்கறிகளையுமே 3-4 தடவைக்கு மேலே மகசூல் ஆயிடுச்சு, அறுவடை பண்ணிட்டோம். அதில் கத்திரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா 6-7 தடவைக்கு மேலேயே ஒவ்வொரு தடவையிலையும் 3 கிலோ 4 கிலோ பக்கம் மகசூல் கொடுத்துச்சு. இந்த மாடி தோட்டத்தில் மரங்கள் வைக்கிறது சாத்தியமா அப்படின்னா, நிச்சயம் சாத்தியம். அதில் பப்பாளி, 5 முருங்கை மரங்கள் இந்த மாடி தோட்டத்தில் எங்கள் அம்மா உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக அவங்க செஞ்ச என்ன உரமாக என்னென்ன போட்டாங்க அப்படின்னா, பசு சாணத்தை, காஞ்ச பசு சாணத்தை தண்ணியில் கலந்து தெளித்தாங்க. பூச்சி மருந்தாக வேப்பெண்ணெயை தண்ணியில் கலந்து தெளித்தாங்க. இவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்க கொடுத்த உழைப்பு மாலை மட்டும்தான் இந்த மாடித்தோட்டம், அழகான மாடித்தோட்டம் உருவாச்சு. அதனோட படங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது கற்பூரவள்ளி, இது வந்து பப்பாளி, இது அந்த பூ, நித்தி கல்யாணி, நித்திகளை எனக்கு பூ, இதுவும் சாப்பிடலாம். இதுவும் வந்து கீழா நெல்லி போந்துடும். இந்த கத்திரிக்காய் பருப்பு, பூ நிறைய, பூ காய் நிறையா வந்துடும். இது 2வது, ஃபஸ்ட்டு பருவம் முடிஞ்சு இது 2வது வந்துட்டுருக்கு. இந்த ரோஸ் பருப்பு, இதுவும் அதோட வெச்ச ரோஸ் தான், வெச்ச ரோஸ், இது 2வது பூ பூத்துட்ருக்கு. திரும்ப இது வந்து இது தக்காளி, இது எல்லாமே 2வது கத்திரிக்காய் தான் இப்போ வந்திருக்கிறது. பூரா செகண்ட் 2வது வந்துட்டுருக்கு கத்திரிக்காய் தான். தக்காளி, தக்காளி, இது வந்து கத்திரிக்காய்,
கத்திரிக்காய் தான் நல்ல மகசூல் நம்மளுக்கு. வெண்டைக்காய் பறி, இது இப்போ தான் பத்தே நாள் தான், பத்து நாள்லேயும் நாலு அஞ்சு காய் பறிச்சிட்டேன். இது மூணு இது வச்சு மூணுமே வந்துருச்சு. அந்த பக்கம் ரெண்டு வெண்டைக்காய் இருக்கும், வெண்டைக்காய் நாலஞ்சு. இந்த பச்சை மிளகா நிறைய கால் கிலோவுக்கு மேலே பறிச்சிட்டோம். இந்த கொத்து கொத்தாக கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தெரியுதா, இந்த இது சீனி மிளகான்னு சொல்லிட்டு நல்ல காரம் சின்னதுலேயே நல்லா காக்குது. இது வந்து இது பீக்கிங்காய், பீக்கிங்காய் ரெண்டு பறித்தோம். பீக்கிங்காய் கறி திரும்ப இதுதான் தக்காளி, தக்காளி வெங்காயம் வந்து பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தான் நிறையா வந்துட்டுருக்கு. மூணு வகையான கத்திரிக்காய் இருக்குது. இங்கே பாரு, இது கட் இது ஒரு கத்திரிக்காய் தான், இது ஒரு வகையான கத்திரிக்காய். கத்திரிக்காய் மட்டும் நம்ம தோட்டத்துலேயே நாலு வகையான கத்திரிக்காய் இருக்குதா, நாலு வகையான கத்திரிக்காய் இருக்குது. இது எல்லாமே ப்ளூ கலர், இதெல்லாம் ரெண்டாவது ரெண்டாவது இது தான் வருது. இப்போ பூ கொடுத்துட்ருக்கு, அதோடு வச்ச வெண்டைக்காய் தான் இதுவும். இது ஒரு வெண்டைக்காய் செடி, இது ஒரு வெண்டைக்காய் செடி, அது நல்லா தான் இருக்குது. இதுவும் பீக்கிங்காய், பீக்கிங்காய் இதுவும் பூ பூத்துட்டு காய் வச்சிட்ருக்கு. இன்னொரு பீக்கிங்காய் மாதிரி இருக்குது, தெரியல காய் பத்தியா, அதான் காய் தெரியுது தெரியுதா. அதுவும் வந்து கத்திரிக்காய், இது அவரைக்காய், அது வந்து பாவக்காயும் அவரைக்காயும் பட்டவரைன்னு சொல்லுவோம்ல, அது பட்டவரையும் இது இருக்கு. இல்லை பார் பூ பூத்துட்டு இருக்கு, பழுக்குது. அவ்வளோதான் முருங்கைப்பாவும் இங்கே போகுதா, பூ பூத்துருச்சு, அங்கேயும் பூ பூத்துருக்கு. பூ பூத்துனா அது அடுத்த மாதமெல்லாம் காய் வச்சிடும், ஒரு மாதம்தான் பறிக்க சொன்னாங்க. பறித்து வச்சுருக்குது எல்லாம், தலையெல்லாம் பறிச்சுட்டேன் நானே தான் பறித்து வச்சுருக்கேன். இவ்வளோதான், இதுக்கு மேலே அவங்க கொடுத்த உழைப்பு மாலை மட்டும்தான் இந்த மாடித்தோட்டம், அழகான மாடித்தோட்டம் உருவாச்சு. அதனோட படங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கஷ்டமான காலத்தில் கூட நேர்மறையான எண்ணங்களால் பெண்கள் தங்களுக்கு கிடைச்ச சுதந்திரத்தை, தங்களோட திறமையை வெளிப்படுத்த பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா உருவாக்கின மாடித்தோட்டத்தினால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி எங்கேயும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் எங்கேயோ ஒரு இடத்துல சாதிச்சுட்டு தான் இருப்பாங்க. இன்னும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பெண் எனும் சக்தி சாதாரணமானதில்லை, அது உருவாக்க பிறந்தது. ஷீ கிரியேட்ஸ் எவ்ரிதிங். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இந்த அழகான திருக்குறளோட இன்றைக்கி நான் வீடியோவை முடிக்கிறேன். அடுத்தது உங்களை ஒரு நல்ல கதையோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.